பட்ஜெட் கூட்டத்தொடரில் 33 மசோதாக்களையும் 5 நிதி நடவடிக்கைகளையும் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை, குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் ஆகியவை இந்த கூட்டத்தொடரில் முதன்மையானதாக இருந்தபோதும் மற்றவை குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இடைக்கால கூட்டத்தொடரில் அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்ட தேசிய தலைநகர் பகுதியின் காற்றுத்தர மேலாண்மை ஆணைய மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா போன்ற 4 மசோதாக்கள் நாடாளுமன்றம் மீண்டும் கூடும்போது சட்டமாக நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் மத்திய நிதிநிலை அறிக்கை நாளை காலை 11 மணிக்கு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தாா்.